விழி மடல் போலும் கண்ணிமைகள், வானின் கருமேகம், வார்த்தெடுத்த அலை கூந்தல், சிலை என்றால் அவள் உடல்தான், சித்திரங்கள் நாணிவிடும், கலைப்பெண்ணாள் சிரித்துவிட்டால் காதலினால் மனம் நாடும். உதய மரம் பெருத்தா உத்தரத்துக்கு ஆகுமா? தினம் உன் கூட கத்துறதே என் புழப்பா போச்சு. என்ன எரும மாட்டு ஜென்மமோ நீ, எங்கேயாவது போய் துளையறதுதானே சாணி. ஆஹா
என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க? இந்த புல்லாங்குழல் பொண்ணையாவ தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க மாட்டாங்களே. ஆமாங்க, இந்த மல்லிப்பட்டி மது டெய்லரை பாக்கணும். உன் பேர் என்ன? மல்லிப்பட்டியில் உள்ளவங்க எல்லாம் பேரை மாவுலதான் ஆரம்பிக்கிறாங்க. ஓம் பேரு மதன், நீ பார்க்க வந்திருக்கிற பேரு மது. அப்பா அம்மா வச்சதுங்க, அதுக்கு கிராமம் என்ன பண்ணும்? அது சரி, யார பார்க்க வந்த? ஏங்க எத்தனை தடவை சொல்றது, மல்லிப்பட்டி மது அவன் டெய்லருங்க. வெறும் பேரை மட்டும் சொன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்பா. இந்த மெட்ராஸ்ல அவன் பேரு, தெரு பேரு, வீட்டு நம்பர் எல்லாம் இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா, அட்ரஸ் ஏதாவது வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். நம்ம மது, நீ அவன் ஃப்ரெண்டா? ஆமா சார். மதுவ வர்ற வழியில பார்த்த ஞாபகம்? இதே தெருவில் போனா கடைசி கடை அவன் கடை தான், கடையில் தான் இருப்பான். இந்த போய் பாரு. ரொம்ப நன்றிங்க. நம்ம நம்ம ரூம் எதிர்க்க பின்னாடி டக்கரா இருக்கும், போரட்சா பாத்துக்கலாம். இந்த பார் இப்படிதான் ஓனர் ஒரு வீடு. வணக்கண்ணே. தம்பி யாரு? இது நம்ம ஃப்ரெண்டு. வணக்கங்க. இப்பதான் ஊர்ல இருந்து வரான். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், ரெண்டு பேரும் ஒன்னாவே. இப்ப ஏதாவது பண்ண போறீங்களா? சரி, என்ன விஷயம்? இப்ப இவன் என் ரூம்ல தங்க போறான். ஃப்ரெண்டு தானே, தங்கிட்டா போச்சு. ரொம்ப நல்லா பண்ணுச்சா. என்ன வேலை பண்ணும்? நீங்க வரீங்க, கவிதை எழுதுவாங்க, சினிமா கவிதை எழுதுதான் வந்திருக்கான். சினிமாவா? சினிமாவில கம்பெனி நடக்கிற மாதிரியப்பா, போய் பொழைக்கிற வழியை தேடுங்கப்பா. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணுவீங்க? 150 ரூபா வாடகை, இதுக்கு புரோக்கர் சார்ஜ் வேற. இதாண்டா நம்ம அரண்மனை, நல்லா பாத்துக்க. அப்புறம் கடையில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ என்ன பண்ற, ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா ஊரெல்லாம் சுத்தி பாத்துட்டு வா. குளிக்கணும்னா எதிர்க்க கிணறு இருக்க, தண்ணி இருந்தா குளிச்சுக்க. தண்ணி குடிக்கணியா?
சரிம்மா. ஏன் பே முடி முடிக்கிற? நம்ம தான் காசு கொடுத்துருக்க. போ. உன்னை நான் சந்தித்து நீ ஆயிரத்தில் ஒருவள். டேய் டைம் என்ன ஆகுது? லேட்டா வர வர. ஆமா குஷியா இருக்க என்ன? ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு என் கவிதைக்கு உயிர் நாடியா இருந்த என் நாயகியை நேரடியா சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சதுடா. என்னடா வளர்ற? நடந்ததை சொல். ஊரெல்லாம் சுத்திட்டு ஒரு கடையில சோடா குடிச்சேன், அதுக்கு காசு கொடுக்கலாம்னு பாக்கெட்ட பார்த்தா. என்னடா பாக்கெட் இப்படி கிழிஞ்சிருக்கு? மெட்ராஸ்ல முதல் அனுபவமே ரொம்ப நல்லா இருக்குடா. சரி அப்புறம் எப்படி சமாளிச்ச? ஒண்ணு இல்லடா, சமயத்துல கை கொடுத்த தேவதை மாதிரின்னு முதல்ல சொன்னே ஒரு நாயகி, அவ வந்து என் மானத்தை காப்பாத்தினான். ஓ வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கதையோட இது நல்லா இருக்கு, வேற சொல்லு. தேர்ல தான் தெய்வம் வரும்னு சொல்லுவாங்க, ஆனா இது ஆட்டோல வந்து காசு கொடுத்தது. அப்போ உனக்கு ஒரு பொண்ணு காசு கொடுத்தான்னு சொல்லு. ஆமாண்டா, மறுபடியும் அந்த தேவதைய சந்திச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாதான் என் மனசு ஆறுதல் அடையும். ஆமா, பெருசா பணத்தை திருப்பி கொடுக்க போறான். மெட்ராஸ்ல இதெல்லாம் சகஜம். ஏண்டி ராதா, ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி படிச்சு முடிச்ச, மறுபடியும் என்ன படிக்க வேண்டியிருக்கு? எனக்கு படிக்கணும்னு ஆசை, அதான் படிக்கிறேன். ஏமா ராதா, நான் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன், இதுக்கு மேலே உன்னை நான் படிக்க வைக்க முடியுமா? அதுக்கு தான்ப்பா கரெஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். ஆமா, இவ படிச்சு கிழிச்சு கலெக்டர் ஆக போற. நீ ஏன் இடையில பேசுற? நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கல. இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. வாழ போற பொண்ணுக்கு ஒரு நகை நட்டு வாங்கணும்னு என்ன இருக்க? இப்ப எனக்கு நகை நட்டு ஒண்ணும் வேண்டாம். உனக்கு வேண்டாண்டி, உன்னை கட்டிக்க போறவனுக்கு வேணும் இல்ல? நம்ப விடு பாரி. வாங்க 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 தம்பி. ஏன் தம்பி, அன்னைக்கு ஜாக்கெட் தச்சு கொடுத்துட்டு போனீங்க, அப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லையே? பண்டிகை நேரம், வேலை அதிகம், அதான் வர முடியல. தம்பி யாரு? தம்பி என் ஃப்ரெண்டு. அப்படியா? பேரு மதன். வணக்கம். வணக்கம். ஐயோ விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா சார், இவன் பிளஸ் டூ படிச்சிருக்கான் சார். நீங்க தான் சார் எப்படியாவது உனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல சார், எப்ப பாரு சினிமா சினிமாலாம் அலைஞ்சுகிட்டே இருக்கான் சார். நான் கூட அப்படி அலைஞ்சது இல்ல. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு. எதுக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன்? என் தம்பி, சினிமா டைரக்டர் சர்மா எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நாங்க வரட்டுங்களா? இருங்க, காசு எடுத்து போலாம். அட நீங்க வேற, ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து நெத்தி அடியா ஃபுல் மீல் சாப்பிட்டு போறோம். போலாமா? வேடிக்கையான பேசிட்டே இருப்பா. அளவுக்கு மீறி என்ன மட்டும் தட்டாதரா. டேய் உண்மையா தான் சொல்ற, இங்கிலீஷ் தண்ணி ஃபெயில். அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்காடா, நம்ம மாதிரி இல்ல. அவங்க அப்பா இருக்காரு தங்கமான மனசு, அவருக்கு இந்த ஜாதி மதம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க அம்மாக்கு அதான் வேணும். டேய் நிலாவை பார்த்து தான் ரசிக்க முடியும், அதை படிக்க முடியாது. டேய் நம்பிக்கை கொடுக்கறவன் தான் நண்பன். ஏன் நம்பிக்கையை கெடுத்துருவ போல இருக்க? பரவாயில்ல, நானே முயற்சி பண்ணி பாக்குறேன். பெரிய மன்மத குஞ்சு முயற்சி பண்றாங்க. ஏய் ஊருக்கு புதுசு, ஒழுங்கா நடந்துக்க. என்ன மாதிரி முடிஞ்சா கடையில வந்து காஜாயிடு. முதலாளி அந்த டேபிளுக்கு ஆடையிலிருந்து காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா நின்னுட்டு தூங்கிக்கிட்டு இருக்க? ராத்திரி ரெண்டாவது தடவை சினிமா போனா மூணு தடவை பிளிம் வந்து போச்சு. கண்ணை மூடுறானா கனவுல சிலுக்கு வந்துட்டா. வரும் வரும் சிலுக்கு. அங்க டேபிளுக்கு சாம்பாருக்கு ஆள் இல்லைன்னு முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. பிரேக் டான்ஸ் கனவு கண்டாராமா? எனக்கு தெரியாம முதலாளி பிரேக் டான்ஸ் ஆடுறாரா? எப்படி ஆடிப்பாரு? சாம்பாரை போடுங்க. சாம்பாரை மேல கொண்டீங்க, என்ன சத்தம்? மாசம் 30 ரூபாய் சம்பளம், தினசரி 1 ரூபாய் புடிச்சுக்கிறீங்க.
இனிமே உங்க பயத்துல இருந்து நான் திருநாதா. சரி, பக்கத்து இருக்கிற சினிமா கம்பெனிக்கு போய் சிவனுக்கு காசு வரும், அதை வாங்கிட்டு வா. சினிமா கம்பெனி நடந்து நடந்து கால் தஞ்சா மிச்சம். எங்கடா போற? ட்ரெஸ் பண்ணிட்டு போவானாமா? சினிமா கம்பெனிக்கு போறதுக்கும் பிரசனாலி தேவைப்படுதோ? எங்க பையன் மேல தப்பு இல்லைங்களே, சாம்பார ஊத்துங்கன்னு சொல்லணும், போடுங்கன்னு போட்டுட்டான். அலகிரி ஒன்ன தேடுதே, ஆறு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசமா உன்ன பாக்குறேனே, எட்டு மாசம் ஏழு மாசம் ஆறு மாசமா உன்ன தேடுறனே. ஆறு மாசம் இல்லடா, ஆறு வருஷம் ஆனாலும் உன்னால அவளை செட்டப் பண்ண முடியாது. சீ, ஏ குருவி, சித்து குருவி, எப்படி எப்படியோ. டேய், முடியாதுன்னு சொன்னியே, பாத்தியா அம்மி அரைச்சிக்கிட்டு உச்சு உச்சுன்றா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆமா, போடுக்கும் குறைச்சல இல்ல. சினிமா படம் எடுக்கிற எடுக்கிறோம்னு கடை வாங்கியே திங்கிறாங்க, இப்பதான் எடுக்க போறாங்களோ. சார், சார், யார பாக்கணும்? கவர்னர் பாக்கணும். ஏயா, நடத்துறது சினிமா கம்பெனி, உங்க முதலாளிய பார்த்து இட்லி வடை சாம்பார் காசு வாங்கி போலான்னு வந்தேன். ஓஹோ, துர்கா ஹோட்டல் இருந்து வரீங்களா? ஆமா, முதலாளி வெளியில போயிருக்காரு, சீக்கிரம் வந்துருவாரு, உள்ள வெயிட் பண்ணுங்க. சரி, தொட. சார், அஸ்தின்ல இருக்கிற அங்கப்பன் சார் இருக்காரா? அங்கப்பன் சார் உங்களுக்கு தெரியுமா? சினிமா சான்ஸா இல்ல ஏதாவது காதல் விவகாரமா? போங்க சார், நான் இன்னும் அவரை பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்னாரு, என் பேரை சொல்லு, உனக்கு கண்டிப்பா சினிமா சான்ஸ் கிடைக்கும்னு. உங்க பேரை என்கிட்ட சொல்லுங்க. நானும் அங்கப்பன் சார் மாதிரி ஒரு அஸ்டன் டைரக்டர் தான். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், இப்ப நடிக்க இருக்கிற ஹீரோயினை மாத்திட்டு. என்ன போடுவாங்களா? உன்ன என்ன, உங்க அம்மாவையே போடுவேன். ஐயாவுக்கு அவ்வளவு செல்வாக்கு. யோ, இந்த கப்சால எங்கிட்ட விடாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நீதான் ஆபீஸ் பையன். வேணா ரெண்டு ரூபா வாங்கிட்டு அவர் எப்ப வருவாருன்னு சொல்லு. கொடுங்க, என் சர்வீஸ்ல கேவலம் ரெண்டு ரூபா வாங்குறது. இங்க பாருங்கம்மா, அங்கப்ப சாரு அடுத்த ரோட்ல ஏதாவது பிளாட்பாரத்துல அலைஞ்சிட்டு இருப்பாரு, போய் பாருங்க. அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சுலபம். ஆள் கருகரும் கொழக்கட்ட மாதிரி இருப்பாரு, திருட்டு மொழி முழிப்பாரு, கையில நியூஸ் பேப்பர் இருக்கும். பத்து மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் நிச்சயமா பக்கத்து ரோட்ல தான் இருப்பாரு. இத பாரியா, பக்கத்து தெருவுல அவர் இல்ல, உன்ன வந்து பேசிக்கிறேன். ஆமா, பஞ்சகல்யாணி பறந்து போயிட்டாலே, இந்த சந்தனத்துல எப்படியாவது பிராக்கெட் போடணுமே. ஆறு உயிர் அண்ணா அங்கப்பா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க, உன் குளம் வாழ்க, நீ எந்த தெருவுல சுத்தினாலும் வாழ்க. உன்னுடைய பர்மிஷன் இல்லாமயே இந்த அருளப்ப. என்ன வேலை செய்றீங்க? திருத்த ரூபாய் சுத்தறையா? பிச்சை எடுக்கீங்களா? அட, வேற கறி அலையறையா? நான் ஒரு பத்து ரூபாய் தரேன், நான் சொல்றேன் செய்றீங்களா? பத்து ரூபாயா? செய்றேன். அதோ பத்தியில பொண்ணு, நான் அதை பொண்ணு பத்தி நிக்கிறேன். அங்கப்ப சார் டைரக்டர் பத்து மணிக்கு ஏவிஎஸ் ஸ்டுடியோக்கு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லணும். சரி, நான் இப்ப போறேன், நீ கொஞ்ச நேரம் பொறுத்து வா. கரெக்டா சொல்லிடுறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ, மணியா? வாழ்க்கலாத்த, கடையில் வச்சுட்டு வந்துட்டேன், ஐ மீன் ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன சேட்டப்பா அங்க பண்ண நான் சாப்பிடுற இடையில தான் தினமும் வந்து சாப்பிடுவாரு. அவர் ஜாக்கெட் கூட நல்லா தப்பாரு, இந்த ஜாக்கெட் அவர் தச்சதான். பாக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. சினிமாவில யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாப்பாங்க, வெக்கப்பட்டா முடியுமா? அப்படியே திரும்ப. ஆஹா, நீ ஒரு திரும்பின் ஒன்று, இறைவி வில்லி காமிடிச்சு,
மூணு கலந்த முகம். நான் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டேன். ஆமா என்ன பிடிச்சிருக்க? எட்டாவது பரிட்சை எழுதும் போது காதல் வந்துருச்சுங்க சார். ஏன் ஏழாம் சொல்லக்கூடாதா? உங்களுக்கு ரொம்ப அடக்கம் தான், நிறைய படிச்சிருக்கீங்க போல இருக்கு. நான் ரொம்ப படிச்சிட்டேன், விஷயத்துக்கு வா. ஆமா டைலாக் எல்லாம் நல்லா சப்ளம் பண்ண தெரியுமா? தமிழ்ல சொல்லுங்க சார், இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியாது. வசனத்தை புரட்டி போட்டு பேசுவீ? பேசுறாங்க சார். Do you know Hindi? புரியலீங்களே. புரியல? அதாவது ஹிந்தி கத்து கொடுக்கறேன்னு சொல்றேன். இப்பதான் ஒரு ஹிந்தி பார்த்தேன், ஷூட்டிங் பண்ணிட்டு வரேன். ஹிந்தி ஷூட்டிங்கா? நான் வேடிக்கை பாக்குறேன் சார். வேடிக்கை எல்லாம் பார்க்க கூடாது. வேடிக்கை பார்த்தா 100 ரூபாய் கையில கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நீ இது வரைக்கும் நான் ஷூட்டிங்கே பார்த்தது இல்ல. நேர காலேஜ்ல இருந்து வரேன்னு சொல்லணும், அப்பதான் இருவன் ஏன் முடியும். நேரமாச்சு, கம்பெனி வேண்டி வரல, போய் வெங்காயம் வெட்டணும். வெங்காயமா? ஆமா, வெங்காயம் வெட்டணும்னு ஒரு படம் எடுக்கும், அதுக்கு டிஸ்கஷன் போகணும். ஆஹா, அப்படியா? நான் எந்த பொண்ணு விட்டேங்க, இவ்வளவு நேரம் நான் பேசுனதே இல்ல. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. திருவிக்கா பூங்காவுக்கு வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு வந்துரு. எதுக்கு? எதுக்கா? உருவ ஓகே, டைலக்கு வருதான்னு டெஸ்ட் பண்ணவனா? மோசமான கம்பெனி. ஒரு அம்பாஸ் இல்லன்னா ஒரு மாதிரி கார அனுபவிக்க கூடாது. சரி, ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதான். ஒரு ஆட்டோ ஒண்ணு. அம்மா. என்னமா? அம்மா, காலையில நான் ஒரு லெட்டர் தந்து ரிஜிஸ்டர் பண்ண சொன்னேன், பண்ணிட்டீங்களா? உதயம் விழிக்க குளிர் தென்றல் விடைபெற வெள்ளிக்கதிர்கள் வெளிவந்தது. இதயம் அழைக்க இதழ்கள் தவிக்க தாமரை மலர் அவள் நேரில் வருவாளோ? மது கடையில இருந்து வரலீங்க, அன்னைக்கு சோட கடையில கொடுத்த பணம் இருங்க, எடுத்துட்டு வரேன். மது சார் இருப்பார்னு நினைச்சு உள்ள வந்தேன், அவர் இல்ல. என்ன செய்யறது? அவ என்னங்க என்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். இல்ல, இந்த கவலை 8 மணிக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும், கொஞ்சம் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போக முடியுமா? அதுக்கு என்னங்க கொடுங்க, கண்டிப்பா போயிட்டு. எனக்கு எந்தங்க? ஓகே. வாங்க. அம்மா, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? ஆட்டோல போயிட்டு ஆட்டோலயே வந்துட்டேன், ரசீது கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. கொடுத்த பணம் சரியா இருந்துச்சா இல்ல மேல நான் கொடுக்கணுமா? கொஞ்சம் கூட ஆயிடுச்சுங்க, ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வாங்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது, நீங்க வாங்கிட்டாங்களோ இருந்து வரேன். நில்லுங்க, என் மானத்தையே நீங்க காப்பாத்திருக்கீங்க, அதை நான் மறக்க முடியுமா? வணக்கம் சார். வணக்கம், வாங்க. பரமசிவன் சார் உங்களை பார்த்து வர சொன்னாரு. அப்படியா, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நோ ஃபார்மாலிட்டிஸ், ப்ளீஸ் சிட் டவுன். என்ன விஷயமா அனுப்பினாரு? நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு எழுதுவேன், நல்லாவும் பாடுவேன் சார். உங்க படத்துல ஏதாவது சான்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண 2-3 மாசம் ஆகும். கதை வசனம் பாடல் பூரா நான் தான் எழுதுறேன். டான்ஸுக்கு நிச்சயமா சான்ஸ் தரேன். ஆடி காட்டுமா சார்? திறமை இல்லாதவர்களை பரமேஸ்வரன் சார் கிட்ட அனுப்ப மாட்டார், எனக்கு அவர் மேல நம்பிக்கை உண்டு. இந்த ஆல்பத்தை பாருங்க சார். அப்படியா? ஓகே, ஐ வில் டூ மை பெஸ்ட். தேங்க் யூ சார். ஓகே, வாங்க. அருளப்பா, நீ அதிர்ஷ்ட கரண்டா, ஒண்ணும் தெரியாமலே அஜிசன் டைரக்டர் ஆயிட்ட. அவன் அஜிசன் டைரக்டருக்கு ஆளா? அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்பிரியா. என்ன அனுப்புறியா அனுப்புறியான்னு அழட்ட? அது ஒண்ணு இல்லங்க,
மளிக கடைக்கார நம்ம ஓடுறதுக்கு ஜாமான் அனுப்பல, அனுப்புறியா அனுப்புறியா அனுப்புறியான்னு. ஐயோ என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு உணர்ச்சி! உன்ன மாதிரி ரெண்டு பயல்கள் இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்தாங்க. டேய், மல்லிகை பூ கொடியில இருந்து மணக்கிறத விட கூந்தல்ல இருந்து மணக்கிறதுதான் மயக்கம். உனக்கு எப்படி? எனக்கு மயக்கமே இல்ல. உனக்கு ரசனையே இல்ல. ஆமாண்டா, நானும் மயங்கி இருந்துட்டா உன்னை எவன்டா தூக்கிட்டு போவான்? ரோட்ல போற தாய் குலமே, யாருக்காவது என் மேல கருணை பிறக்காதா? சேனை கட்டிய நிலவு சாலையில் போகிறதே. போதும் நாதா, அவன் மூளைய செலவு பண்ணி கவிதை எழுதுறான். ஆனா நீ பொம்பளைங்க இதை பார்த்து புடவை பார்த்தே கவிதை எழுதுற. டேய், கடையை திறந்து வச்சுட்டு வந்துருக்கா? நீ எதையுமே மூட மாட்டியா? முடியலாம். அனுப்புறியா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது, எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபுரம் மூளையாச்சே, சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸுங்க. நீ யார் ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70 mm அழகா இருக்கும். படத்துக்கு பேரு என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்தக்காட்சி. அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே? எனக்கு பழக்கம் இல்ல சார், தள்ளி நின்று நடிக்க கூடாதா? டோன்ட் சாரி, நான் சொல்லி தரேன். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, நீ வெக்கப்பட்ட ஃபீல்டுக்கு வர முடியாதுமா? நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே, கார்மையில் கண்ணா, கமல கண்ணா, ராஜபுல கண்ணா. அப்பா, காத்து கூட போக முடியாது நம் இறுக்கமான உறவில். என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது கண்ணே, முடியாது. செத்தாலும் உங்க அப்பன் பாடி மேல் ஜோடி ஆடி பாடும். ஐயோ, செடிக்கு பின்னால அப்பாங்க. என் பொண்ணு கைய புடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டியா நீ? ஐயோ, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிச்சிட்டு வந்த போதே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலே வந்து சரியா போச்சு. என்னப்பா நீங்க, ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா இவர்தான். இவர்கிட்ட ஒத்திக பாத்துட்டு இருந்து வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அங்கப்பா. இது அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறவு, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நானும் பழைய காலத்து ஸ்டண்ட் நடிகர். உங்க டைரக்டர் சொல்லி எனக்கு ஒரு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? முடி மாதிரியே பேசு. ரொம்ப வேட்டத்தை சொன்ன சார். கவலைப்படாதீங்க, அனுப்புரியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேய்னு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வயசுக்கு யார் இருக்கா? பேயா? அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க தூங்கி வந்துச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்களை போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் சார். உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார். அம்மா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தலைகீழ நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரி ஒரு சாட்டு வருது. பாவங்க, எங்க அப்பாவுக்கு கழுத்து வலிக்கும். டான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்த ஆகணும். பாரு, முழிக்கிற முடியே பாரு. சும்மா சும்மா எங்க அப்பா திட்டாதீங்க. ஆமா, என்ன மணி என்னாச்சுங்க? 5. அஞ்சா? ஐயோ, இட்லி மாவாட்டணுமே. இட்லிக்கு மாவாட்டா? இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு பெஷல் ஆட்டோ. என்னது ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்பெஷல் ஆட்டோவா? அதானே சப்ளை மாதிரி கத்திட்டு போறான், சந்தேகமாவே இருக்கு. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. அப்பா இருக்காங்களா? அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. அப்ப நான் வரேங்க. இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, உள்ள வாங்க. தேங்க்யூ. நீங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க, சிட்டியை பத்தி உங்களுக்கு அதிகமா தெரியாது. ஒரு பொண்ண உதவிக்க நன்றிய சொன்னா அவ உங்களை காதலிக்கிறதா அர்த்தம் இல்ல. இலக்கியத்தை பத்தி அதிகமா பேசினா மன்னிச்சிருங்க. ஒரு பொண்ணு உதவிக்கு நன்றிய சொன்னா அவ உங்களை காதலிக்கிறதா அர்த்தம் இல்ல.
இலக்கியத்தை பத்தி அதிகமா பேசினா இழுத்துக்கிட்டு ஓட அவ தயாரா இருக்கான்னு நீங்க நினைக்க கூட. ராதா, அம்மாடி ராதா, கொஞ்சம் தண்ணி அரைச்சு கொடுத்துருப்போமா? எனக்கு தெரியுமே, நான் வெளியில போற நேரத்துலதான் எனக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லுவீங்க. இப்ப எங்க போற? ப்ரொஃபசர் பரிமளா வீட்டுக்கு போறேன். பாடத்துல ஒரு சந்தேகம், அத பத்தி கேட்கணும். நீ பாட்டுக்கு மேல மேல படிச்சுக்கிட்டே போன, அதுக்கு தானே மாப்பிள்ள தட வேண்டாமா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் கல்யாணத்தை பத்தி தான் பேச்சு. சரி சரி, வெளியில போறிய, பணம் வேணுமா? அதெல்லாம் நான் காலையிலேயே அப்பா கிட்ட வாங்கிட்டேன். சரி, நான் வரேன். ஹலோ மதன். மதன், எங்க இந்த பக்கம்? வேலை விஷயமா போயிட்டு வரேங்க. அன்னைக்கு நான் சொன்னதை நீங்க எதுவும் மறக்கலன்னு நினைக்கிறேன். அப்பவே மறந்துட்டேங்க. ஆமா, நீங்க எங்க போறீங்க? இந்த தெருவுல தான் எங்க ப்ரொஃபசர் வீடு இருக்கு, அவங்கள பக்கத்துல நான் போயிட்டு இருக்கேன். வாங்களே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போயிடுவோம், உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். என்ன மதன் பேசாம இருக்கீங்க? கமான், ஒரு பொண்ணுக்கு உதவி செஞ்சா அதை அவ எப்பவும் மறக்க மாட்டேன். கம். அவன் டைப் ரொம்ப ஜாக்கிரதையா நடந்தது. எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ல டச்சு புசும் பேசிட்டே இருப்பான். உன் ஆசைக்கே அளவு இல்லையாடா. மது, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க. சாரி. குட் மார்னிங் மேடம். ஓ, குட் மார்னிங். வாழ்த்துக்கள். ரேங்க் ஸ்டூடண்ட் நீ, நீ இன்னும் எம்ஏக்கு அப்ளிகேஷன் போடாம இருக்க? பண பிரச்சனை அதான். நல்லா படிக்கிறவங்களுக்கு பணம் கட்ட முடியாத பிரச்சனை, பணம் இருக்கிறவங்களுக்கு படிக்க முடியாத பிரச்சனை, இது தீர்க்க முடியாத பிரச்சனை. இருந்தாலும் எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ணிட்டேன் மேடம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா வரேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம சொல்லிக் கொடுக்கணும். ஷூர் ராதா, உனக்கு சொல்லிக் கொடுக்காம வேற யாருக்குமா நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த பாரு, அடிக்கடி என்ன வந்து பார்க்கணும். தேங்க் யூ மேடம். அப்ப நாங்க வரோம். சரி, ஓகே. கால் கால் கை கை அரை அரை. மிஸ்டர், 2 டேஸ்ல வேணும் சார். உங்களுக்கு பெல்ஸ் எவ்வளவு வைக்கணும்? பெல்ஸ் 40 40 40 நேரம். சுடியா தைக்க விழாவும் உங்களுக்கு சுடிதார் தைக்கணும்னா 4 கர்ச்சி போதும் சார். ஒரு குட் மார்னிங் ப்ளீஸ். அவளே பாச்சன் நீங்க வெளியே போறாங்க. கத்தான வந்துடுங்க. கோமண துணி எடுத்துங்க. சாவுக்கிறாங்க. ஹலோ ஹலோ, புக் ரிட்டர்ன் பண்ண லைப்ரரிக்கு போறீங்களா? ஆமா. ரோஜா கீழே விழுந்துருச்சு. தேங்க்யூ. மண்ணில் வந்து ரோஜா எடுத்து தலையில வச்சுக்கிறீங்களா? ரோஜா எனக்கு பிடிச்சப்போ மண்ணில விழுந்தாலும் அதை விடுறதுக்கு எனக்கு மனசு வராது. ரோஜா என்ன உங்களுக்கு ரொம்ப பிரியமா? ஆமா, தினமும் ஒரு ரோஜா பூ வச்சுக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா செடி வாங்கி நட்டு தண்ணி ஊத்தி அப்பப்பா என்னால முடியாது. டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? சரிங்க. Thank you.
இந்த இரு வெளிகளில் எத்தனை வெந்தைகள் சிந்துகள் பாடுது, இந்த இளமையில் எத்தனை ஏக்கங்கள் மூடி கிடந்தது. இந்த இரு வெளிகளில் எத்தனை வெந்தைகள் சிந்துகள் பாடுது. மூடி கிடந்ததில் மோகம் வளர்ந்தது, மானம் துடிக்கிறது. மூடி கிடந்ததில் மோகம் வளர்ந்தது, மானம் துடிக்கிறது. பாடும் கோயிலுக்கு பல்லவி தந்திர கோயிலுக்கு பல்லவி தந்திர இந்த இரு விழிகளில் எத்தனை வெந்தைகள் சிந்துகள் பாடுது. காலங்காத்தால பகல் கனவு கண்டு உக்காந்துருக்கான் இவெல்லாம் நடிகனாயே. நீ எல்லாம் நடிகனா முடியாதுரா, இப்படியே பகல் கனவு கண்டுகிட சாங் தண்ணி பஞ்சத்துல இவன் தலையில வேலை தண்ணி ஊட்ட வேண்டியது. என்னப்ப உடம்பெல்லாம் நினைச்சிருக்கு, மழை கூட பெய்யலையே. எல்லாம் அந்த மழை பெய்ய மது செஞ்ச வேலை சார். ஆமா, சினிமாவில சேரதா பயிற்சி பண்றதா சொன்ன? எங்க சார், உலகமே சிபார்சு உலகம் ஆயிடுச்சு, அதுலயும் சினிமால போய் சிபார்சு இல்லாம சான்ஸ் கிடைக்குமா? அது சரி, இப்ப இருக்கிற சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி அம்மா இந்த மாதிரி பாட்டு பாடி டான்ஸ் ஆடு தெரியுமா? என்ன சார் அப்படி கேட்டீங்க? டூயட், பேத்தாஸ், டப்பாங்குத்து எல்லாம் எனக்கு கத்துப்படி சார்.
சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நானே பாட்டு எடுத்து டான்ஸ் ஆடுவேன் சார். சார் சார், உங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர் ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க சார். அட நீ வேற சினிமாவில் எனக்கு யாரையும் தெரியாதுப்பா. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு, அவர்கிட்ட போய் நான் சொன்னதா சொல்லு, உனக்கு ஏதாவது வழி பண்ணுவாரு. சார் தயவு செய்து இப்போ அந்த அட்ரஸ் கொடுங்க சார். தரேன். யார் நீங்க? நடனத்தை பத்தி எல்லாம் தெரியும்னு நினைப்போம். ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஓஹோ அப்படியா? எங்க பரதத்துல ஒரு மூமெண்ட் பண்ணுங்க. தத்தம் தத்தம் தத்தரம் தத்தடி கிரதர் கிரதம் கிரதர் கிரதம் கிரதர் கிரதம் தா அதே தா கிரதர் கிரதம் தா அதே தா கிரதர் கிரதம் தா அதே தா கிரதர் கிரதம் தாம் தித்தாம் தை தத்தை தாம் அதித்தாம். வெரி குட் வெரி குட், நல்லா ஆடுறீங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். என்ன ஆமாசாமி சார் அனுப்புனாரு. அப்படியா? வாங்க உட்காருங்க. ஆமாசாமி நல்லா இருக்காரா? நல்லா இருக்க. தம்பி என்ன விஷயமா வந்தீங்க? சினிமாவில் டான்ஸ் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது விஷயமா உங்களை வந்து பார்க்க சொன்னாரு, அதான் வந்து பார்த்தேன். ஆமா தம்பி, எந்த டான்ஸ் ஸ்கூல்ல நீங்க படிச்சீங்க? நான் எந்த டான்ஸ் ஸ்கூல்லையும் படிக்கல மாஸ்டர். சின்ன வயசுல இருந்தே சினிமா தான் உயிர். ஒரு சினிமா கூட விடாம பார்ப்பேன். அதுல வர நடனங்கள்லாம் பார்த்து இயற்கையாவே எனக்கு டான்ஸ் வந்துருச்சு. அப்படியா? ஆச்சரியமா இருக்க. நம்ம டான்ஸ் குரூப்ப சினிமாவில் அறிமுகப்படுத்தினது இவங்க தான். இவங்க டைரக்டர் ஜெயதேவோட சிஸ்டர். எதுக்கு இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. இவங்களை போல திறமையான டான்சர் நம்ம குரூப்ல இருக்கிறது நமக்கும் பெருமைதான். ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல உங்க திறமையை காட்டுங்க, அப்புறமா படத்துல நடிக்கிறதுக்கு அண்ணன் கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன். ஓகே. அடுத்த மாசம் ஏவிஎம் இல்ல நம்ம குரூப் ஒரு படத்துல ஆடணும், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், நீங்க வந்துடுங்க. ரொம்ப நன்றி சார். ஆரோக்கிய வாழ்வினையே காப்பது லைட் பாய், லைட் பாய் அவிடமே ஆரோக்கியம் அவிடமே. மாமா மாமா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா வச்சுக்கோ, சட்டில சோறு இருக்காது, வெறும் சட்டி தான் இருக்கும். டேய் இவ லூசு, நீ டைட், ஆக மொத்தம் ஜோடி வெயிட். அதனால நம்ம ரெண்டு பேரும் லைஃப் அவுட். போ மாமா, நீ கவலைப்படாத, சமையல் நான் செஞ்சு தரேன். நீயா? ஆம்பளைங்க நல்லா இருந்தா பிடிக்காது. ஒப்பம் கிட்ட ஏடா உடமா ஏதாவது சொல்லி என்ன ஊற விட்டு அமைச்சலான்னு பாக்குறியா? மாமா, நீ யாருக்கிட்ட அடி வாங்கினாலும் நான் அழுவேன், என்கிட்ட அன்பா பேசல அப்பவும் நான் அழுவேன். நீ பெரிய லைலா, நான் மஜ்னு, என்ன கலர்ல வச்சோனோ கண்ணீர் அப்படியே ஒழுகிடும், எங்க அழு பாக்கலாம். ஐயா ஆஞ்சனையா, உண்மையான இந்த பக்தனை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறது யாருன்னு கேப்பியே? யாரு இல்ல, இந்த அன்ன கிளிதான். டேய் அன்ன கிளி கிட்ட கொஞ்சம் அன்பா பேசினா குறைஞ்சா போயிடுவேன். ஆமா, எதுக்கு இந்த வேப்பில? எல்லையே இல்லையா கொஞ்சம் குடியுமா? தண்ணீரால் தான் வருகிறது. மாமா, மகன் மாமா. மதனிய மாமா ஆயிட்டியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? கையில என்ன? கதை அப்படி போகுதோ? நேத்து அந்த மாரியம்மன் கோயில கழிவு சொந்த கேட்டு விரதம் இருக்கியா?
உடம்பு வீக்கா போதுற அப்புறம் நான் தான் கஞ்சி கச்சி ஊத்தணும். என்னமாமா சொல்றீங்க? உங்க அக்கா ராதாவுக்கு அதுக்கு அம்மா குறையணும்னா மூணு வேளை விரதம் இருந்து அம்மன் கோயில சூட ஏத்தனா அம்மா குறையணும் ஒரு கிளவி இவங்கிட்ட சொல்லிருக்கு. அத கேட்டுக்கிட்டு மூணு நாளா விரதம் இருக்கா? ஐயோ, அப்புறம் மதன் மாமா நீங்க இங்க இருக்கீங்க, ராதா அக்கா அங்க இருக்காங்க, எப்படி அம்மா இறங்கும்? நீங்க அங்க போனாதான் ராதா அக்கா உடம்புல இருக்கிற அம்மா உங்க மேல இறங்கும். உங்களுக்கு இது கூட தெரியல. மதன் மாமா மண்டு மாமா என்ன ஏற்றுமதி இறக்குமதியா பண்றான்? உண்டு கொடுக்காம போயிட்டா சார் இருக்கற. அடடே தம்பியா, உங்களுக்கு தான் ஆள் அனுப்பலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ராதாவுக்கு அம்மா இறங்கி இன்னைக்குதான் தலைக்கு தண்ணி ஊத்திருக்கேன். அவளுக்கு நீங்க பரிசு வேற எழுதுறமா, ரொம்ப வீக்கா இருக்க, கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வரீங்களா? சரிங்க, நான் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வரேன். சரி. அம்மாதான் சொல்லிருக்காங்களே எக்ஸாம் முடிஞ்ச உடனே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு. வாங்க போலாம். அம்மா நீங்க எப்படி வீட்டை கண்டுபிடிச்சீங்க? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஒரு பிரபல ஆர்டிஸ்ட், உங்க அண்ணன் ஒரு சிறந்த டைரக்டர், அப்படி இருக்கும்போது உங்க வீட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குமா? அன்னைக்கு டான்ஸ் ஸ்கூல்ல சந்திச்ச மாஸ்டர் பார்த்தேன், அவர் தான் உங்களை வந்து பார்க்க சொன்னார். நீங்க உங்க அண்ணன் கிட்ட சொல்லி சினிமால ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருப்பேங்க. இது என்ன பெரிய விஷயம்? அண்ணன் ஊர்ல இல்ல, வந்ததை ஏற்பாடு பண்றேன். சரிங்க. ஏன் மதன், டான்ஸ்ல செக்ஸ் அதிகமா இருந்தா ஜனங்க விரும்புவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சமீபத்துல நான் நடிச்ச படத்துல என் டான்ஸ் பார்த்துட்டு ஒரு ரசிகர் எழுதியிருக்காரு. இந்த விஷயத்த பத்தி விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும். உங்களுக்கு பிடிக்காதா? என்னங்க நீங்க என்னென்ன பேசுறீங்க? நான் அப்புறம் வந்து சந்திக்கிறேன். என்ன மனுஷா, கொஞ்சம் கூட ரசனையே இல்ல. ராதாக்கா, ராதாக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? சொல்ல மறந்துட்டேன. என்ன? சேமர் மாமா வீட்டுல இருக்கிற மதன் மாமா இருக்காருல்ல, பாவம் காவரு. என்ன திடீர்னு அவன் மேல உனக்கு இறக்க வந்துருச்சு? நீ அம்மா வந்து படுத்திருந்தப்போ உன் உடம்பு குணமாகணும்னு மதன் மாமா விரதம் இருந்தாரு. ஏன் உடம்பு சரியில்லாம படுத்திருந்ததுக்கு அவரையும் சாப்பிடாம இருக்கணும்? அது என்னமோ எனக்கு தெரியாது, எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும். சரி சரி, வரவேலான்னு பேசாம வா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன ஞாபகம் இல்லீங்களா? பார்த்த முகமா இருக்கு, பேர் ஞாபகம் வரலையே. என் பேர் மதன், அன்னைக்கு ராதாவோட வந்தேன். இப்போ ஞாபகம் வந்துருச்சு. என்ன விஷயம்? நான் நிறைய இங்கிலீஷ் படிக்கணும், நல்லா பேசணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஏன் தமிழ் படத்துல நடிக்க பிடிக்கலையா? இல்லைங்க, அது வந்து வந்தங்க. சும்மா பிராங்கா சொல்லுங்க. உங்க ஸ்டூடெண்ட் ராதாவை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். அவங்க இங்கிலீஷ் படிப்பையும் அவங்க அறிவையும் நினைச்சா எனக்கு அவங்க கூட பேசும்போது எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. அதனாலதான் ஒரு பொண்ணு கிட்ட இங்கிலீஷ்ல நல்லா பேசினாதான் அவ விரும்புவாங்கிறது மடத்தனம். இருந்தாலும் உங்க ஆசையை கெடுக்க நான் விரும்பல. என்னால முடிஞ்ச அளவு ஒரே செய்றேன், நீங்களும் ஒத்துழைக்கணும். நான் ஒரு சில புத்தகங்களை எழுதறேன். இத வாங்கி படிங்க, இதுல ஏதாவது டவுட் வந்தா என்கிட்ட கேளுங்க, நான் பூர்த்தி செய்றேன். தேங்க்ஸ். வாங்க. இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான், இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுறேன், என்ன பண்றது? எப்ப வருவாளோ? என்ன பாரு இந்த பக்கம்.
ஒண்ணு இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன், அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலேயே கண்ணா இருக்கீங்க. மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல மயக்கம் மட்டும்தான். அதான பாத்தேன், இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உக்காரு. பரவாயில்ல, உக்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க தொல்லை? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல, நானே ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதனு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. இட்லி வட பொங்கல், பூரி தோசை, உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே, நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து முத்தம் கொடுத்தா குடியவே ஆசைந்து போச்சு. அதுக்காக இது வரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படித்தான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கவங்க எப்படி? இப்படிதான். இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க. எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது? இல்ல நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. புராட்ட ஒண்ணு போயிட்டு வாங்க. ஒரு செம்மறி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது. வாடா, கையில என்ன இவ்வளவு புத்தகம்? டேய், பார்த்து செலவு பண்றா. வர வர எனக்கு கடையில வேலையே இல்ல. எல்லாம் தெரியும். டனிஸ்மர, ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு நாலஞ்சு இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது? சுத்தமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மச்சி. மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, பிளஸ் டூ மூணு வாட்டி எழுதியும் தேர முடியல. டேய், எந்த தொழில செஞ்சாலும் திருந்த செய்யணும்டா. முயற்சி திருவினையாக்கும்டா, அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு, வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா, அதுவும் சரிதான்டா. இங்கிலீஷ்லாம் நமக்கு ஒத்து வராது, இருக்கிற திறமையை வெளிப்படுத்துவோம். உனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு ஹிந்தி வரும். இங்கிலீஷ் வரும். Come on, 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 come on
தேங்க்யூ மதன். அடிபட்டிருக்கு பரவாயில்லைங்க, அதெல்லாம் பார்த்த முடியுமா? நீங்க வீட்டு போங்க. எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். நீ அலட்சியமா இருந்திருப்ப. நல்ல வேலை அந்த தம்பி அங்க வந்ததுனால நீ தப்பிச்ச. அந்த தம்பிக்கு நல்ல அடியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னடி தெரியும்? அடி வாங்கினவனுக்கெல்லாம் தெரியும். உனக்கு ஒற்று பாடியே உனக்கு ஒத்தட வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். அடிக்கு அவ்வளவு பேர் அடிச்சுட்டு வந்த, அவ பின்னாடி போகும்போது எனக்கு தெரியும். பின்னிட்டானுங்க. காதலுக்காக என்னென்னமோ பண்றான். இந்த சின்ன அடியை கூட தாங்கலன்னா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லடா. பெரிய மருவச்சரித்திரா லவ், அம்பிகாவதி அமராவதி குழப்ப பாருங்கடா. சாப்பாட்டுக்கு என்னடா வழி? சாப்பாட்டுக்கு என்ன வழியா? எழுந்து உக்காந்துகிட்டு ராதா ராதான்னு கத்து அவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல லா 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 நல்லா வந்து ஊட்டுவா. ஊட்டுவாடா? ஊட்டுவாடா? ஏய் எதிர்க்க மீசா இருக்கான். மீசா மீசன் வந்து கூப்பிடு. பண்ணோ டீயோ ஏதாவது வாங்கி கொடுப்பான். ஏய் வயிற்று பசி தாங்க முடியலடா. வயிற்று பசிக்கே நம்ம தெருவில் பாட்டு பாடி பிச்சை எடு ஏதாவது போடுவானுங்க. போ. ஹாய் மதன். ஹலோ. ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன டைரக்டர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களே? டைரக்டர் கிளம்பி போயிட்டாரு. நீங்க என் கூட வீட்டுக்கு வாங்க, அண்ணன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். இன்னைக்கு நல்ல நாள், ஆரம்பம் நல்லா இருக்குமே. பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வாங்க மதன், பேசிட்டே போலாம். கம் ஆன். என்ன ரஜி, அண்ணன் வீட்டுல இல்லையா? அண்ணன் இல்லீங்கம்மா, இப்ப வரேன் சொல்லிட்டு போனாங்க. சரி, நீ போய் காஃபி கொஞ்சம் கழிச்சு விடுங்க. சாரி மதன், நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். அம்மா, நான் நடிச்ச படம் எதுவும் நீங்க பாக்கலல்ல? இந்த ஆல்பத்தையாவது பாருங்க. அண்ணா சார் போல இருக்கு. என்னம்மா கீதா, யார் இவரு? அண்ணா, இவர் தான் மிஸ்டர் மதன், நான் அடிக்கடி சொல்வேனே. ஹலோ சார், ப்ளீஸ் சிட் டவுன். நீ உட்காருமா? இவர் டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கே பெரிய ஃபேண்டாஸ்டிக். பரதநாட்டியத்துல லேடி டான்சர்ஸ் எல்லாம் இவரை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு ஆடுவாரு.
மதன், பரதத்துல ஏதாவது ஒரு பீஸ் பண்ணி காட்டுங்களேன். ஏமா, நீயே சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு நான் டெஸ்ட் வைக்கணுமா என்ன? அதெல்லாம் வேண்டாம், நீ சொன்ன ரொம்ப கரெக்டா இருக்கும். எல்லாமா வந்தவங்களை உட்கார வச்சுட்டு நீயும் உட்காந்துருந்தா இப்படி போய் பிரமாதமா மூணு காஃபி கொண்டா உனக்கு சேர்த்து. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? மதன். மிஸ்டர் மதன், சினிமால சான்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. நானும் இந்த தொழில எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரையில கீதாவும் சினிமாவும் என்னோட ரெண்டு கண்கள் மாதிரி. கீதாவோட அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சது நீங்க செஞ்ச பாக்கியம் தான் சொல்லணும். என் தங்கச்சியை பத்தி பொறுமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஃபேக்ட். அதுல சந்தேகமே இல்ல சார். உங்க தங்கச்சி மூலமா தான் எனக்கு டான்ஸ் குரூப்ல இடம் கிடைச்சது. டான்ஸரா இருந்த மட்டும் போறாது, நீங்க பெரிய ஹீரோ ஆகும். மிஸ்டர் மதன், கலைஞர்னாலே அவருடைய முயற்சிகள்ல சோதனைகள் அதிகமா இருக்கும். விடாம முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். Thank you sir. அண்ணா, அதிகமா அட்வைஸ் பண்ணாதீங்க, அப்புறம் அவர் இந்த பக்கமே வர மாட்டாரு. யா சார், நான் உங்களை ரொம்ப அறுத்துட்டனோ? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. காபி சாப்பிடு. கீதா, இவரோட வளர்ச்சிக்கு என்னாலான உதவிகளை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்ன சார் பாக்குறீங்க? என் தங்கச்சியை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னு வைங்க, என்ன தூங்க விட மாட்டேன். இது கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. நானும் கிளம்புறேன் சார். அண்ணா, நான் அவரை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ எஸ், தேங்க் யூ. ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம். பையனுக்கு அந்தஸ்து தான் கொஞ்சம் கம்மி, அதை நாம உருவாக்கிட்ட போச்சு. தேங்க்யூ. வாடா, அழகான பொண்ணு கூட கார்ல வந்து இறங்குறேன், கூடிய சீக்கிரம் சினிமால பெரிய ஆள் ஆடுவேன். டேய், தப்பா நினைக்காதரா, ஃபேமஸ் டான்சர் அவ, நம்ம டைரக்டர் ஜெயதேவ் இருக்கார்ல, அவரோட தங்கச்சி. என்னடா கதை விடுற? ஒரு வயசு பொண்ணு, நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போதுன்னா இதுல என்னமோ இருக்குடா. புடிச்சாலும் புளியங்க மாதிரி புடிச்ச. டேய், மறுபடியும் சொல்றேன், அவளை பத்தி தப்பா நினைக்காத. நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, ராதாங்கிற ஒரு தேவதையை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாதுரா. போடா, புழைக்க தெரியாதவன, காதலாவது கத்திரிக்கையாவது. உனக்கு பணம், புகழ், அந்தஸ்து, காரு, பங்களா இதெல்லாம் வேணும்னா அவன் உனக்கு கிடைக்கணும். உண்மையான அன்பு பத்தி உனக்கு என்னடா தெரியும்? இந்த உலகத்துல உண்மையான அன்பு ஏது? முதல்ல உடல் மேல ஆசை வருது, அப்புறம் தான்டா உள்ளத்துல அன்பு வருது. ஏன்டா கற்பனையே வாழ்ந்துட்டு இருக்க? டேய், அதிர்ஷ்டம் தானா வந்து கதவு தட்டும் போது துறக்காத அறிவாளி இல்ல, முட்டாள். உன்னுடைய பாதி வாழ்க்கையை தையல் மிஷின்லயே கழிச்சுட்டேன். துணி, பணம், இது கூடவே வாழ்ந்து பழக்கப்பட்டுட்டேன். உனக்கு உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாதுடா, போக போக நீயே புரிஞ்சுக்கிற. ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் குடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் குடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரமா சின்ன பாருங்க. பிறந்த நாள் போதுமா, புருஷன் வர வேணாமா, பொருத்தமான முத்தம் எப்ப கொடுக்க போறேன்டா. இருப்பா சார், ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க, அவ குழந்தை மாதிரி மணியாரம் ஜொலிக்குது, மச்சான கிழக்குது, பளபளக்குது, பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவின் கண்ணு, ஆழமயக்குது அதுல மூளை கலங்குது. ஏய்
ஜொலிக்குது மச்சான இழுக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது ஆளான பொண்ணு இது வாழமேனு கண்ணு ஆள மயக்குது அதுல மூளை கலங்குது மணியாரன் ஜொலிக்குது மச்சான இழுக்குது பளபளக்குது பருவம் வந்தாடுது பாய் ஹாய் மதன் என்ன நீங்க என் கூட ஃப்ரீயா மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க உங்களோட நிறைய பேசணும்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கேன் டைம் ஆகுது நீங்க வீட்டு கிளம்புங்க மிஸ்டர் மதன் நீங்க கதை கவிதை எல்லாம் கற்பனை பண்ணி எழுதுறீங்க ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே கீதா உங்களை ஒரு வழிகாட்டியாதான் நினைக்க முடியுதே தவிர வேறு விதமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல இந்த கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க நடைமுறையை பத்தி நினைச்சு பாக்குறதே இல்ல இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாங்க கொஞ்ச நேரம் வீட்டுல போய் பேசிட்டு வரலாம் கீதா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க அது என்னால தாங்கிக்கவே முடியாது ஒரே தொழில் செய்யறோம் அதுவும் ஸ்டுடியோக்குள்ள இதுல மத்தவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கிறதா நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க கற்பனை இல்லைங்க நிஜம்தான் சாரி மதன் உங்க மனசை புரிஞ்சிக்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் வரேன் மரியாதை அதுக்கு அவர் வரல இதுக்காகவா இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா பைத்தியம் இல்லண்ணா எனக்கும் அவருக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கு என்ன அவன கோபுரத்தில் இருக்கிற பொறாவா மாத்திடுறேன் அதுக்குள்ள திறமை அவங்க இருக்குமா உண்மையா தான் சொல்லீங்களா ஆமாமா நான் எடுக்க போற அடுத்த படம் ஒரு டான்ஸ் சப்ஜெக்ட் அதுல அவன் தான் ஹீரோ அண்ணா இந்த பாருமா நீ விரும்புற பொருள் இந்த சிந்துபாத் கதையில வர மாதிரி ஏழு கடல் ஏழு மலையை தாண்டி இருந்தாலும் சரி அதை எப்பாடு பட்டாவது கொண்டதும் கையில கொடுத்துருவேன் ஆனா அதுக்காக நீ அண்ணனை வந்து அனுமா இருக்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிடக் கூடாது நீ எப்பவுமே கண் கலங்காம இருக்கணுமா சரி சரி ஏண்டி கல்யாண பேச்சு எடுத்தாலே வேப்பங்காயாட்ட கசுக்குது உன் மனசுல என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்கா ஆரம்பிச்சு விட்டியா அவ படிச்சவா எல்லாம் அவளுக்கு தெரியும் சாப்பிடற நேரத்துல ஏண்டி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆமா படிச்சவா படிச்சவனு பொண்ண குத்துக்கல்லாட்ட உட்கார வச்சுக்கிட்டு இருந்தா மாப்பிள தானா வந்து குதிப்பானா பாத்தியாடி உங்ககிட்ட எத்தனை தடவை தலைபாட அடிச்சுக்கிட்டேன் சாப்பிடற நேரத்துல கல்யாண பேச்ச பேசாதேன்னு ஆமா உடுக்குன்னா திடுக்குன்னு கோவம் வருது இப்படியே சாப்பிடாம இருந்தா ஒரு நாளைக்கு தலை சுத்துதும்பா ஒரு நாளைக்கு வாந்தி வருதும்பா எல்லாம் என் தலை எழுத்து வணக்கம் சார் ஹலோ சௌக்கியமா இருக்கீங்களா வர சொல்லி இருந்தீங்களா ஆமா மதன் உங்களுக்கு அவசர வேலை ஒண்ணு இல்லையா இல்ல சார் பிளீஸ் சிட் டவுன் தேங்க் யூ மதன் நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க கீதா உங்களை பீச்சு கூப்பிட்டதுக்கு நீங்க போக மறுத்துட்டீங்களாமே ஆனா ஒண்ணு இல்ல அதை என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணா அவ்வளவுதான்
அவங்களை அவமதிக்கிற மாதிரி நான் நடந்துக்கல சார். சாச்சே, நான் அப்படி சொல்ல மாதிரி நீங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப், அது எனக்கு தெரியும். ஆனா அது அவளுக்கு புரியலையே. நான் அப்படி சொன்னதுல அவங்க மனசு பாதிச்சிருந்தா அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இட்ஸ் ஆல் ரைட் மதன், என் சிஸ்டருக்காக சில விஷயங்களை வெளிப்படையாவே சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். சொல்லுங்க சார். என் மனசு வருத்தப்படுற மாதிரி எந்த விஷயம் சொன்னாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். மதன், நான் வாழ்றதே என் தங்கை கீதாவுக்காக தான். அவ கண்கலகிறான், அதை பார்த்துக்கிட்டு என்னால் இருக்க முடியாது. எனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு நான் வாழாம இருக்கனே, எதுக்காக? அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்க. அதை எனக்கு தெரியும் சார். எஸ், அவ உன்னை நேசிக்கிறான், மனப்பூர்வமா நேசிக்கிறான். அதனால அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறான். யோசிக்காத, அதுக்கு கைமாறா ஒரே படத்துல உன்னை சூப்பர் ஸ்டார் ஆக்கி காட்டுறேன். அதுக்கப்புறம் பணம், வசதி, காரு, பங்களா எல்லாம் தானா வரும். என் சிஸ்டரை ஏத்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க சார். நான் வந்து சாரி மதர், நல்ல யோசனை பண்ணி முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த ஒரே நிமிஷத்துல சொல்லுங்கன்னு சொன்னது தப்புதான். நோ ப்ராப்ளம், டேக் யூ அவர் ஒன் டைம். நல்லா யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஓகே. ஏங்க, பாத்ரூம் தண்ணி வரல. அம்மா, குழாயில தண்ணி வரல. மாடியில வந்திருக்காரு புதுசா ஒருத்தரு, அவருக்கு குளிக்க தண்ணி வேணுமா? ஏடி, நான் தான் உள்ள சமையல் வேலையா இருக்கேன். நீ தான் கிணத்துல ஒரு பக்கத்தை இறந்து கொடுத்தா என்னடி? ஓட்டலுக்கு வந்தா கண்டதெல்லாம் தீங்க கூடாது, உதப்பேன். நான் சொல்றதுதான் தீங்க. அங்க போய் உட்காரு, சும்மா தோணத்தனான். அப்பனும் பொண்ணு ஓட்டலுக்கு சேர்த்து கொண்டாங்க. சப்பல் பண்ணா மாட்டிக்கிறவனே, அந்த முதலாளி குண்டை வேற திட்டுவான். ஏயா, இந்த டேபிள் சப்ளை இல்லையா? இல்ல சப்ளையரே இல்லையா? அதானே என்ன குண்டா இருக்கா பத்தியா? ஐ, நல்ல குண்டு முத்திரிக்க மாதிரி இருக்காப்பா. அவன் வேற ஓட்டல சாப்பிடறான், சும்மா இரு. வாங்க பா. ஏ, வருவாங்க இரு. ஏய் அல்லப்பா, அந்த டேபிள கவனி. என்ன சாப்பிடுறீங்க? எப்போ இந்த ஆளை பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்க போ மாதிரி இல்ல? அண்ணன் என்னமா, தம்பி என்னமா, அவசரமான உலகத்திலே காசு வந்தா பாசமெல்லாம் பறந்து போயிடுங்க. என் பேரு அருளப்பேன், எங்க அண்ணன் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பேன். நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட குழந்தைங்க, ஒட்டிக்கிட்டு பிறந்தோம்.
என்ன செய்யறது? என் தலையில எப்படி? ஏங்க, உங்க அண்ணன் உங்களை பார்க்க வரவே மாட்டாரா? வந்தாரு, என்ன பாசத்தோட பாக்காருன்னு நினைச்சேன். வந்தவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வருங்கால டைரக்டராக போறேன், நாலு பேருக்கு முன்னாடி என்ன அண்ணேன்னு சொன்னேன், உன்னை சிறப்பாக அடிப்பேன் அப்படின்னு என்ன சொன்னாருங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அவரு வேற இவரு வேற. அவரு ஆட்டோல போற அசிஸ்டன்ட் டைரக்டர், இவரு சாதாரண ஹோட்டல் சப்ளையர். என்னமோமா, இவன் முழிக்கிற மொழிய பார்த்தா எனக்கு சந்தேகமாவே இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு என்கிட்ட வாங்க போறான். ஒண்ணு இல்லங்க, பூனை. லட்சுமி, லட்சுமி. அக்கா, அக்கா. அப்பா. லட்சுமி, இத வந்துட்டேங்க. என்னங்க இது? இதோ வரேன் சொல்லிட்டு போய் இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க, வாங்க சாப்பிடலாம். சாப்பாடெல்லாம் அப்புறம், இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்படி உட்காரு. அதாவது, நான் வெளியில போயிட்டு வரும்போது வழியில என் நண்பனை சந்திச்சேன். அவன் ஒரு இனிப்பான செய்தியை சொன்னான். அவன் மகனுக்கு நம்ம ராதாவை பொண்ணு பார்க்க வர்றானா, அந்த பையன் பிகாம் படிச்சிருக்கிறானா, எல்ஐசியில வேலை செய்யறானா. இதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீ என்ன சொல்ற? உங்க மகதான் மேல படிக்கிறேன்னு துடிச்சுக்கிட்டே இருக்காள, நீங்களும் அவளை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. ஏமா ராதா, நானும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கேட்டேன், இப்ப அதுக்கு என்ன? இல்லம்மா, நீ உன் அபிப்பிராயத்தை சொன்னாட்டானே நாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியும். எனக்கு ஒண்ணு இப்ப கல்யாணம் வேண்டாப்பா. ஏமா, உன் மனசுல வேற யாரையாவது? போங்கப்பா, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. மா ராதா, நல்லா யோசனை பண்ணி சொல்லுமா. லட்சுமி, சாப்பாடு போடு. ராதா, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உன் வெளிச்சாட்டை அடிகளின் மீது வீசப்படாமல் போனால் என் மனக்குதிரை மண்டியிட்டுக் கொள்கிறது. என்ன இவ்வளவு அவசரமா வர? என்ன விஷயம்? ராதா அக்கா கிட்ட சித்தப்பா கல்யாண விஷயமா சம்மதம் கேட்டுட்டு இருந்தாரு. அது உனக்கு எப்படி தெரியும்? அப்போ நானும் ராதாக்காவும் கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கு ராதா என்ன சொன்னா? இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உடனே சித்தப்பா, உன் மனசுல வேற யாராவது நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அக்கா, போங்கப்பா, இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு. மறக்காணம் பனஞ்சாறு வரக்காணமே, மறக்காம கண்ணத்தில மறக்காம கண்ணத்தில தர காணுமே. மறக்காணம் பனஞ்சாறு வர காணுமே, மறக்காம கண்ணத்தில தர காணுமே. முனுசாமி பெத்தம் அவளே, நீ பதினாறு நிறையாத பருவம் கொண்டவளே. பனையேறும் முனுசாமி பெத்தம் அவளே, நீ பதினாறு நிறையாத பருவம் கொண்டவளே. அலங்காரம் மணப்பந்தல் அமைச்சிடுவேனே, ஒன்னு அலுங்காம குலுங்காம அணைச்சு கொள்வேனே. மறக்காணம் பனஞ்சாறு வர காணுமே, மறக்காம கண்ணத்தில தர காணுமே. Thank you.
ஜாடை காத்து அடிக்குது, அந்த ஜாடையில என் மனசு துடிக்குது. ஓடக்கர வாட காத்து அடிக்குது, அந்த ஜாடையில என் மனசு துடிக்குது. ஆடைக்குள்ள செம்மேனி நடிக்குது, அதை பார்த்து பார்த்து காதல் பாடம் படிக்குது. மரக்காணம் பனஞ்சாறு மரக்காணுமே, மறக்காம கண்ணத்தில் தர காணுமே. குஞ்சு நண்டு கும்மாள மாங்கரையிலே, இந்த குமரி பொண்ணு மனசு எனக்கு புரியலே. குஞ்சு நண்டு கும்மாள மாங்கரையிலே, இந்த குமரி பொண்ணு மனசு எனக்கு புரியலே. பஞ்சுமத்த காத்திருக்கும் அறையிலே, பஞ்சுமத்த காத்திருக்கும் அறையிலே, நாம கொஞ்சிடுவோம் தாக என்னும் குறையிலே. மரக்காணம் பனஞ்சாறு மரக்காணுமே, மறக்காம கண்ணத்தில் தர காணுமே. மரக்காணம் பனஞ்சாறு மரக்காணுமே, மறக்காம கண்ணத்தில் தர காணுமே. சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா சார் இருக்காங்களா? உள்ள இருக்காரு, போய் பாருங்க. என்னடா அது, அங்கப்ப சாருக்கு இவ்வளவு மோசா? ஒரு பையலும் டைரக்டர் கேட்டு வர மாட்டேங்கிறா. வணக்கம் சார். என்ன வேணுங்க? அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப சார் நீங்க தானுங்களா? சத்தியமா நான் தான். ஏன் சார், துர்கா ஹோட்டல்ல வேலை செய்யற அருளப்பன் உங்க தம்பிங்களா? நான் ஒரே பையன் தான் சார், அண்ணன் தம்பின்னு உளராதிங்க. அப்போ அவரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்ப என் அண்ணன் சொன்னாரு, அது பொய்யா? என்ன போலவே இருப்பாருன்னு சொன்னாரு, என் பொண்ணு சொன்னிச்சு. நீங்க என்ன கீழ் பக்கத்துல இருந்து வரீங்களா சார்? சந்திப்போம். என்னையா காட்டுத்தனமா உள்ள போய்கிட்டு இருக்க, போன பாக்கலையா? பாத்துதான் வந்த. அதான் விடுமுறை போல வந்த நேரத்துல கவனிக்கல. அப்படி என்னையா வேகம் இங்க அங்கப்பன் அருளப்பன் ஒரு அப்ப இருக்கானா? அவன் போயிட்டான், ரெண்டு வார லீவுல போயிருக்கா. ரெண்டு வார லீவுல போயிட்டான், அவன் மட்டும் கையில கிடைச்சான், தீர்த்துட்டான். ஐயோ அப்படி சொல்லப்படாது, அவன் ஒரு பெரிய சக்திய வந்த வாய துறந்துட்டான்னா புரியே சொல்ல மாட்டான். பத்து பேரை சமாளிப்பான், இல்ல சப்ளையில அவன் கெட்னியாச்சு கொண்டாடம்பாட்டான். ஏன் தண்ணிய தெளிக்கிற? ஒரு குடம் தண்ணி எடுத்து தலையில ஊத்து, தலை முழுன மாதிரி ஆயிடும். ஆயிரம் தடவை சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? பெரிய அசிஸ்டன்ட் டைரக்டர் பாவி பையன் என்ன நீங்க எது எப்படி இருந்தாலும் ஓபன் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து ஆட போறோம். ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கணும்.
டான்ஸ் முடிஞ்சதும் எங்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இன்னுமா புரியல மதன், ஓபனா சொல்றேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ மதன். சாரி கீதா, உங்க பிரதர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். உங்களை என்னால நல்ல ஃப்ரெண்டா தான் ஏத்துக்க முடியுமே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி என்ன சொல்றீங்க? என் மனசுல ஏற்கனவே ஒருத்தக்கு இடம் கொடுத்துட்டு. அவரால் வாழ முடியாதா? என்ன மறந்துடன்னு சொல்லிட்டாரு. உங்கூட இவ்வளவு நாள் பழகிட்டு உன்னை அப்படி சொன்ன? அவன் வாழ்வுக்கும் வயிற்று பாட்டுக்கும் வழியமைச்சு கொடுத்ததே நீதானமா? இருக்கட்டும், இனிமே அவன் எப்படி டான்ஸ் ஆடுறான்னு நான் பாக்குறேன். அண்ணா, அவர் ஒண்ணும் பழிடாதீங்க. அவர் என்ன விரும்பலனாலும் பரவாயில்ல, நல்லா வாழ்ந்து பேரும் புகழோட இருந்தா அதுவே எனக்கு போதும். சேச்சே, உன் விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்காவது நடந்திருக்கேனா? அவன் தான் நன்றிய மறந்துட்டான், அதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியாதான். அண்ணா, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. டபர்மா, அண்ணன் கோபக்காரனை தவிர முட்டாள் இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீ கேட்டு எதையாவது நான் இல்லன்னு சொல்லிருக்கேனா? நீ விரும்புற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமைமா. வழக்கம் போல நீ சந்தோஷமா இரு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நல்லபடியா தான். தூங்குமா, படுத்துக்க.
ஜெய்தேவ் ஸ்பீக்கிங். சார், நான் பீட்டர் பேசுறேன். என்ன, அவன் கதையை முடிச்சிட்டீங்களா? இல்ல சார், எங்களை விட அவன் முரணா இருக்கான். நான் சார், இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வேண்டாம் வேண்டாம், அவனை எப்படி வழி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை பாருங்க. நீங்க போன்ல பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காக ஒரு அப்பாவிய தண்டிக்கிறது நியாயம் இல்ல. என்ன மதன் விரும்பலன்னு தெரிஞ்சிருந்தோ அவரை கட்டாயப்படுத்துறது தப்புன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. என் மேல உண்மையான பாசம் இருந்தா மதன ஒன்னும் செய்யாதீங்க, இதோட விட்டுருங்க. அப்படியா? யார் மாதிரி? எங்க போட்டா? இங்க வாங்கயா, இந்த பக்கம் பாரு. இங்க இல்லையா? இந்த பக்கம் பாரு. குனிஞ்சு பாரு. குனிஞ்சு இங்க வாயா. ஐயோ ஐயோ, நான் சொன்ன சொல்லிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் அனுப்புறியா? நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். அனுப்புறியா? அனுப்புறியா? கல்யாணத்துல போய் சோதனை மேல் சோதனையா? மங்களகமா வாசியா? கட்டுறா, கட்டுறா இல்லையா? கட்டி மேடம், அடி என் தங்கச்சி மேல நான் வச்சிருந்த பாசத்தினால நேத்து உங்ககிட்ட தப்பா நடந்துட்டேன், அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல சார், நீங்க எப்ப கீதா கிட்ட உங்களை வந்து பார்க்க சொன்னீங்களோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஓகே மதன், என்னோட அடுத்த படத்துல நீங்க தான் ஹீரோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. என்னம்மா, சந்தோஷம் தானே? லட்சுமிமா, நீங்க சொன்னபடி என் பையன் ரகுவுக்கோ உங்க பொண்ணு ராதாவுக்கோ கல்யாணம் பண்றத பத்தி எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல. பொருத்தமான ஜோடிதான், நல்லா படிச்சிருக்காங்க. இருந்தாலும் என் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது நல்லது இல்லையா? ரகு ரொம்ப நல்ல பையன், கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா ஒத்துக்குவான். நீங்கதான் ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். லட்சுமி, இவ்வளவு நாளா நம்ம சேதமா இருந்தோம், இப்ப நம்ம சம்மந்தி ஆக போறத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு டைம் ஆகுதுமா? அவசரப்படாதடா, இது கொண்டு வர. இதுக்குதான் சொல்றேன், காலாகாலத்துல உங்களுக்கு ஒரு கால் கட்டு போடணும்னு. ஏண்டா ரகு, உன் கல்யாணத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தள்ளிப்பட சொல்றேன்? ரெண்டு மூணு இடத்துல பொண்ணு பார்த்தோம், சரியா படல. நீ என்னடானா, படிச்ச பொண்ணுதான் வேணும், படிச்ச பொண்ணுதான் வேணும் குதிக்கிற. ஏன்பா, நம்ம வீட்டுக்கார பரமசிவன் இருக்காரு, அவர் பொண்ணு ராதாவை பத்தி
நீ என்ன நினைக்கிற? எனக்கு என்னவோ அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, நீ என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா? அப்புறம் என்ன, சீக்கிரமா முடிச்சிருவோம். வாமா ராதா, வா வா. என்னமா இங்கேயே நின்னுட்ட? நாங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். வெக்கத்தை பாரு. அம்மா முறுக்கச்சி வாங்கிட்டு வரச்சாங்க. அப்படியா, முதல்ல டிஃபனை சாப்பிடு, அப்புறமா முறுக்கச்சி தரேன். வாமா. இப்பவே இப்படி வைக்கப்பட்ட, அப்புறம் எப்படியோ ஆண்டவனுக்குதான் வலி. அவன் பொண்ணுக்கு வெளியில மாப்பிள்ளை தேடுமா? நீ வீட்டுக்குள்ளே விஷயத்தை முடிச்சிட்டியே, பரவாயில்லையே. பையன் இன்ஜினியர் தானே? அண்ணன், ராதாவுக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் நடக்கணும்னு இருக்கிறப்போ அதை யாரால தடுத்து நிறுத்த முடியும்? இந்த கல்யாணம் சிறப்பா நடக்க உங்க உதவி தேவை. நாளைக்கே தாம்பூல மாத்திக்கிறதா இருக்கிறோம். நீங்க கூட இருந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி நடத்திடுவோம். பிடிச்சாலும் பிடிச்ச புளிய கும்பா பிடிச்சப்பா. மாமா, மாமா. டே மது, அன்னக்கிளி வந்திருக்கு பாரு. அன்னக்கிளியா? என்ன விஷயம்? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நாளைக்கு ராதா அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறாங்க. மாப்பிள்ள யார் தெரியுமா? மாடி வீட்ல இருக்கிற இன்ஜினியர் தான். சித்தப்பா உங்களை கூப்பிடலையா? இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? சித்தப்பாவும் அப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க, அப்ப நான் அங்கதான் இருந்தேன். சரி சரி, நான் போறேன் போ. அப்பயே சொன்ன நீ கேட்டியா? நீ நேசிக்கிற விஷயத்த தெரிஞ்சாதான்டா அவர் முடிவுக்கு வருவா. அதை விட்டுட்டு மனசுலயே போட்டு குழப்பிட்டு இருந்தா? நீ அவளை நேசிக்கிறேன்னு சொல்லணும், இல்ல ஒரு லெட்டராவது போடணும். இல்ல வாழ்க்கை பூரா இப்படியே நீ இயங்கிட்டு இருக்க வேண்டியதான். நான் சொன்னது சரிதானே? சரி, விஷயத்துக்கு வருவோம். லட்சுமி, பொண்ண கூட்டிட்டோமா? கூட்டிட்டு வர. நல்லா பாத்துக்கப்ப. எப்படி பொண்ண உள்ள கூட்டிட்டு போமா? மற்ற விஷயங்களை பேசலாமே. பேசுவோம். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவளுக்கு நாங்க செய்ய வேண்டிய சீர்வரிசைய எங்களால முடிஞ்ச வரையில நல்லபடியா செய்யறோம். மாப்பிள்ள இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், பெரிய இடங்கள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் எந்த தங்கச்சிக்கு உங்க குடும்பத்துல தான் சம்பந்தம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால ஒரு 40 பவுன் நகையும், 50,000 ரூபாய் ரொக்கமும், ஒரு ஸ்கூட்டர். ஏன்னா பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, அவன் கவரம் குறைவா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். வரதட்சணை வாங்கறதும் கொடுக்கறதும் சட்டப்படி குற்றம். எத்தனையோ அறிஞர்கள் இந்த கொடுமையை எதிர்த்து போராடி இருக்காங்க. ஆனாலும் இந்த வரதட்சணை வாங்கறத இன்னும் நம்ம நாட்டுல இருந்து ஒழிக்க முடியலையே. இப்ப கூட எத்தனையோ இளம் பெண்களோட வாழ்க்கை இந்த கொடுமையை தாங்க முடியாம பாலைவனமா மாறிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு கொடுக்க வசதி இல்ல, அதனால போயிட்டாங்க. ஆனா அந்த மனுஷன் சொந்தக்காரங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு. மேடம். ஆமா ராதா, பண்பையும் பாசத்தையும் விட பணத்தை மட்டும் ஆசைப்படுற குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு நீ என்ன சுகத்தை அடைய போற? கவலைப்படாத, பெண்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது சகஜம்தான். ஏ, நான் கூட இதுக்கு விதிவிலக்கு இல்ல. நிறைய வரதட்சணையோட தான் எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா படத்தை மட்டும் ஆசைப்படுற என் கணவர் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தர மறுத்துட்டார். கிடைச்ச பணத்தை எல்லாம் சூதாடியும் குடிச்சுமே தீர்த்துட்டார். மேலும் மேலும் பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி என்னை சித்திரவதப்படுத்தினார். அவர் கொடுமையை தாங்க முடியாம தான் நான் எங்க அப்பா வீட்டுக்கே ஓடி வந்துட்டேன். அப்புறம்
அவர் என்னை கூப்பிட வரல, நானும் அவரை தேடி போல. நாள் போக போக தனிமை எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வேலையில சேர்ந்தேன். இப்போ ஓரளவுக்கு மன நிம்மதியோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க கணவரை நினைச்சு நீங்க கவலைப்படுறதே இல்லையா? நான் அவரை பத்தி கவலைப்படல. என் வாழ்க்கையில நான் அவர் தவறு செஞ்சுட்டேன், அதை நினைச்சுதான் இன்னமும் கவலைப்படுறேன். என்ன சொல்றீங்க மேடம்? சின்ன வயசுல என்ன ஒருத்தர் நேசிச்ச என் காலேஜ் மேட். ஆனா அவர் ஏழை, எங்க ஸ்டேட்டஸுக்கு ஒத்து வராதுன்னு என்ன அவருக்கு எங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. அவர் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. ஆமா ராதா, உன்னை விரும்புறவனை பார்த்து நீயே கல்யாணம் பண்ணி கூடாது? என்னையாவது விரும்புறதாவது? அப்படி யார் இருக்காங்க மேடம்? ஆமா, அன்னைக்கு ஒரு ஆளை என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சியே. மதன். எஸ் எஸ், மதன். ஐ ரிமெம்பர். மதனை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஒரு அப்பாவி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மதன் அப்பாவின்னு சொல்லியே, ஆனா உண்மையிலேயே அப்பாவி அவ இல்லம்மா, நீதான். இந்த சுத்தி இருக்கிற விஷயங்களை உன்னால புரிஞ்சிக்க முடியல. மதன் உன்னை நேசிக்கிறான். இந்த உண்மையை அவன் தான் என்கிட்ட சொன்னான். என்னது மதன் என்ன விரும்புறாரா? ஆமா ராதா, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வெக்கப்பட்டு சொன்ன நீ தப்பா எடுத்துக்கவேன்னு பயந்து தன் ஆசையை தனக்குள்ளே அடக்கிக்கிட்டு பொறுத்தல ராகமா வாழ்ந்துட்டு இருக்கான் மதன். ஆமா ராதா, என் வாழ்க்கையில தான் என்ன விரும்புறவரை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாம போயிடுச்சு. நீயாவது இந்த சந்தர்ப்பத்தை எழுந்துடாதம்மா. ராதா, மதன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைவனா இருப்பான். Oh, my God.
சொத்து விளையாட வந்தது, முகம் சொல்லி சொல்லி பேச வந்தது. வாய்ப்புகள் கிடைத்தும் உணர்வை வெளிப்படுத்த முடியாத உமை நான். இல்லறத்தை துவக்கப் போகும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என்னை இறுதியாக நீங்கள் சந்திக்க விரும்பினால் கடற்கரையில் சந்தியுங்கள், இல்லையில் என்னை வேறு உலகத்தில் தான் சந்திக்க முடியும். இப்படிக்கு பண்ணிக்க கூடாதுப்பா. என்ன விஷயமா இருக்கும்பா? புதுசா என்ன? ஒண்ணு சொத்து பிரச்சனையா இருக்கணும், அப்படி இல்லைன்னா காதல் தோல்வியா இருக்கணும்.
விதி யாரத்தான் விட்டது? La 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 la